Hi friends, நாங்க உங்க பாலா கீர்த்தி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க நிறைய பேர் உங்களோட மேரேஜ் ஆல்பம் காட்டுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ மேரேஜ் ஆல்பத்தோட வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை மாப்பிள்ளை வேணும் கேட்டோம். என்ன கிடைக்கல? சென்னை மாப்பிள்ளை கிடைச்சால் என்னைய மாதிரி கிடைக்குமா? தூசி தட்டி எடுத்திருந்திருக்கா போல. கல்யாணம் ஒரு தடவை தான் பண்ண போறேன், ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ண போறேன். திருப்தியா ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஓகேலையா? புடிச்ச மகால் இல்ல டிசைன்ல பூவு மண்டபம் புடிச்ச மாதிரி பொண்டாட்டி எல்லாம் இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னாடி நம்ம ஜாதிகார பிள்ளை மாதிரி இல்லையே, நீங்க பூரா ஒரு மார்க்கமா இருக்காங்க சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. எஜமான் காலடி மண் எடுத்து வச்சிரு. பயங்கரம் பப்பாளி மண்டம் மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு கல்லங்கபடம் இல்லாத ஒரு சிரிப்பு. கல்யாணத்துக்கு வந்து சட்டையே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களோட இதுல வந்து சட்டை போடக்கூடாதான், ஒரு பூணூல் போடணுமா, வேஷ்டிய வந்து கோமண மாதிரி கட்டணுமா? ஆமா அத ஒண்ணு சொல்ல நினைச்சேன். மேரேஜ் ஆன ஒரு ஃபீலே எங்களுக்கு கிடையாது. இன்ன வரைக்கும் லவ் பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு. என்னாச்சு இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலமுருகா அப்படின்னு. ஹாய், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூவிகா ப்ராடக்ட்ஸ் பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பூவிகா ஆலோவேரா ஜெல். இது நீங்க வந்து ஃபேஸ்ல யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் பிம்பிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். இந்த இது வந்து நீங்க கோகனட் ஆயிலோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஹேர்ல ஸ்கால்ப்ல இருந்து நீங்க தேய்ச்சிட்டு ஹேர் ஃபுல்லா தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ஹேர் நல்லா ஸ்மூத்தியாவும் ஷைனியாவும் இருக்கும். இது வந்து நீங்க யூஸ் பண்ணும் போது ஹேர்ல இருக்கிற டிராண்ட்ரஃபும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்ப்ரே ஃபேஸ் ஃப்ரெஷ்னர். இது வந்து நீங்க உங்க ஃபேஸ்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு காட்டன் கிளாத் டிஷ்யூ ஏதோ வச்சு நீங்க ப்ரீ டச்அப் கொடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஒரு க்ளோவோ பிரைட்னஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உங்களுக்கு அதுல இருக்கிற உங்களுக்கு டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்களுக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூவிகா ஹெர்பல் மாஸ்க். இது வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு காட்டன் தான், 4 லேயர்ஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கபசர குடிநீரோட 15 இன்கிரீடியன்ஸும் உங்களுக்கு 3 ஹெர்பல்ஸும் சேர்த்து மொத்தம் 18 இதை பிளெண்ட் பண்ணி இந்த பேக்கெட்ல வச்சிருக்காங்க. இத வந்து நீங்க இந்த இதுல உள்ள ஒரு பவுச்ல உள்ள போட்டுட்டு நீங்க இதை சுவாசிக்கும் போது உங்களுக்கு வந்து பாக்டீரியாஸ்ல இருந்தும் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கும் உங்களை வந்து எந்த ஒரு எஃபெக்ட் கொரோனால இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதோட ஸ்மெல்லே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த 3 ப்ராடக்ட் மட்டும் இல்ல, பூவிக்கால இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு தேவையான முக்கியமான ப்ராடக்ட் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம எல்லாமே கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓபன் பண்ணிருமா? பல வருடங்களுக்கு பிறகு எடுத்திருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்களே பார்க்க போறோம். தூசி தட்டி எடுத்திருந்திருக்கா போல. அதையும் ஓபன் பண்ண ஒவ்வொரு ஆல்பமா உங்களுக்கு கல்யாண ஆல்பம் இது எங்க சொல்லு சொல்லு ஆயிலே வரல என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இது வந்து ரிசப்ஷன் ஆல்பம். ரிசப்ஷன் ஆல்பம். இது வந்து மேரேஜ் ஆல்பம். நல்லா கிராண்டா தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. லவ் மேரேஜ் தான் கிராண்டா. அதெல்லாம் ஆல்பம் கூட நல்லா அப்பா நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து நல்லா சொல்ல முடியாது. நல்லா சரி பாப்போம். ஓகே வாங்க ஆல்பத்தை ஒவ்வொன்னா பாப்போம். ஆல்பத்தை ஓபன் பண்ண போறோம். யாரும் பயந்துராம மட்டும் பாருங்க. இது வந்து எங்க ரிசப்ஷன் வீடியோ. எங்க மேரேஜ் ரிசப்ஷன் வீடியோ இல்ல, ரிசப்ஷன் ஆல்பம்.
இதுதான் மணமகன் மணமகள் பாத்துக்குங்க. எங்க மேரேஜ் டேட் செப்டம்பர். மைனர் கொஞ்சம் பாருங்க என்ன பாக்க, எனக்கே சிரிப்பா இருக்கு. வெட்டிங் பாத்தீங்கன்னா 4/9/2014. என்னோட ஃபுல் நேம் வந்து பாலமுருகன் எம்சிஏ. ஆமா எம்சிஏ, அது ஒண்ணுதான் குறை. கிருத்திகா எம்காம் படிச்சிருக்காங்க. வாங்க ஆல்பத்துக்கு உள்ள நம்ம போவோம். பெரிய ஆல்பம் தான் எங்க அப்பா போட்டு கொடுத்தாரு. பாத்தீங்களா, வெட்ட போற ஆடு மாதிரியே இருக்கேன், சைலண்டா. கீர்த்திய பாருங்க, ஒரே பூரிப்பு பூரிப்புல அப்படியே வந்து புஷ்ண்டாயிட்டாங்க. கோட்டெல்லாம் போட்டு ரேமண்ட்ல வாங்கணும். இந்த கோட்டு எவ்வளோ கிராண்ட் எங்க அப்பா பண்ணி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நல்லா தான் பண்ணார். அதுலலாம் வந்து எந்த வித குறைகளுமே இல்லை. லவ் மேரேஜ் தான், லவ் பண்ணி வீட்டில் பேசி ஓகே சொல்லி. ரிலேஷன்ஸ் தான் ஒத்துக்கலாம், மற்றபடி ஃபேமிலியில எல்லாம் ஒத்துக்கிட்டு ரொம்ப கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்புறம் மேக்கப் மெஹந்தி எல்லாமே போட்டு, மேக்கப் அதே மாதிரி நேச்சுரல்ஸ்ல தான் பேசியிருந்தாங்க அவங்க. ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்க எப்படி பயங்கரம். பல வருடங்கள் கழிச்சு இந்த ஆல்பத்தை தூசி தட்டி எடுத்திருக்கோம். இங்க வாங்க அப்படியே கீர்த்தியோட அப்பா, எங்க அண்ணே, என்னோட அண்ணே, கீர்த்தியோட ஃபேமிலி எப்படி. அதுக்கப்புறம் அப்படியே நகண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களோட ஃபேமிலி, எங்க அம்மா அப்பா, எங்க அக்கா, எங்க மாமா குட்டீஸ். இவங்க வந்து எங்க அக்கா போலீஸா இருக்காங்க மதுரையில், மாமா வந்து கவர்மெண்ட் பஸ் டிரைவரா இருக்காரு. கீர்த்தி உங்க அண்ணன் வந்து எங்க வேலை பாக்குறாரு? சென்னையில ஒர்க் பண்றாங்க. சென்னையில ஒர்க் பண்றாரு, அதனால வந்து சென்னை மாப்பிள்ளை வேணும் கேட்டோம், கிடைக்கல. சென்னை மாப்பிள்ளை கிடைச்சால் என்னைய மாதிரி கிடைக்குமா? இவங்க அப்பா பாருங்க அப்படியே சாதுவா சேது மாதிரியா இருக்காரு பாருங்க. எங்க அப்பா மட்டும் வில்லன் மாதிரி இருந்தாருன்னா லவ் பண்ணதுக்கு மூக்களே குத்தி இருப்பாரு நேரம். ஆமா ஆமா, சாதுவா இருந்தால கட்டி குடுத்துட்டாரு. ஆமா, சாதுவானவர், ரொம்ப நல்ல டைப். தாஜ்மஹால் தான் போக முடியலன்னு இருக்கா, தாஜ்மஹால் போட்டா போட்டிருக்காங்க போல. இங்க பாருங்க, ஆகா ஆதிரி பயமா இருக்கு, பயங்கரம். கொஞ்சம் கலர் ஆயிட்டேன். எங்களோட டாடி மம்மி நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. எங்க அத்தையை பார்த்திருப்பீங்க, நிறைய வீடியோஸ்ல இருப்பாங்க. ஆமா, அம்மா வீடியோஸ் எல்லாம் நிறைய பண்ணிருப்பாங்க எங்க அம்மா. இது வந்து அவங்க அக்கா மாமா, இது சந்தோஷ். இந்த பையன் தான் எங்களுக்கு நிறைய வீடியோலாம் எடுத்திருக்கான். இப்ப நல்ல பெரிய பையன் ஆயிட்டான். ஸ்வீட் மெமரிஸ் கல்யாணம் பண்ணப்ப. ஆனா கீர்த்தி ரொம்ப ஷார்ட், ஷார்ட் கேர்ள் பட் ஸ்வீட் கேர்ள். இந்த போஸ்ட் தான் தெரியும், கண்ணதல தெரியும். ஒரே போட்டோ அடிச்சு தட்டிட்டேன் போங்க. எங்க அப்பாவோட அம்மா, எங்க பாட்டி கீர்த்தி அவங்களோட பாட்டி ரொம்ப பாசமா இருப்பாங்க. நான் ரொம்ப பிடிக்கும், எங்க அண்ணனுக்கும் என் மேல ரொம்ப பாசம். கீர்த்தியோட அண்ணே, நான் உங்களை லவ் பண்ணேன்னு சொல்லப்ப எங்க அண்ணன் தான் அழுதுச்சு. அண்ணே அழுதுச்சுன்னு சொல்லிட்டு சிரிக்கிற ஒரே ஆள் இவ்வளவுதான் இருப்பான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, கதாநாயக மாதிரி அப்பா பயங்கரம். எவ்வளவு பெரிய போட்டோ பாருங்க, பாருங்க சிரிப்ப பாருங்க. அந்த சிரிப்பு இன்ன வரைக்கும் இருக்கு வாழ்க்கையில. சந்தோஷ் சந்தியா, அக்காவோட பையன், இந்த பொண்ணு. I
அப்படியே வாங்க கல்யாண மண்டபத்துக்கு போவோம். இங்க பாருங்க கல்யாண மண்டபத்துக்கு செமையா வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் ஃப்ளவர். டைரக்டா நாங்க வேணும்னு சொல்லிட்டு இது ஆர்டிபிஷியலா வைக்கல, நாங்க ஒரிஜினலாவே வச்சிருந்தோம். சூப்பரா இருந்துச்சு. இதான் மகாலோட பேரு சேதுராஜன் பத்மான்னு சொல்லிட்டு மதுரை ஜெயந்திபுரத்துல இருக்கு பாலமுருகன் கிருத்திகா. இந்த ஃப்ளவர்ஸ் மட்டுமே தாண்டி போறப்பெல்லாம் சொல்லுவேன் இந்த கல்யாணம் தான் கல்யாணம் வாழ்க்கையை தொலைச்ச இடம் அந்த மண்டபம் அப்படிங்கிற அடிக்கடி சொல்லுவேன் கையால. இந்த பலூனு இந்த ஃப்ளவர்ஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட 20,000 கிட்ட இதுக்கு மட்டுமே வந்து பே பண்ணோம். ஏன்னா நல்லா பண்ணணும், ஏன்னா ஒரு தடவை தானே கல்யாணம் பண்ண போறோம். கல்யாணம் வந்து நம்ம அடிக்கடியா பண்ண போறோம், ஒரு தடவை தான் பண்ண போறேன். உண்மையை தானே சொல்றேன், ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ண போறோம். திருப்தியா புடிச்ச மகால்ல புடிச்ச மாதிரி டிசைன்ல பூவு மண்டபம் புடிச்ச மாதிரி பொண்டாட்டி எல்லாம் இருந்தாதானே வாழ்க்கை நல்லா இருக்கும். இதெல்லாம் கீர்த்தி ஃபேமிலியோட கோஷ்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கீர்த்தி மாதிரியே இருப்பாங்க பூரா. அப்படியே பாருங்க பூரா கீர்த்தி சொந்தக்காரவங்க. இந்த கீர்த்தி உங்க மாமா. மாப்பிள்ள பொண்ணு பார்த்துதான் கல்யாணம் பண்றோம்னா சொல்லிருந்தோம். நான் யாருமே நம்பல, இவங்களோட சொந்தமத்தை பார்த்துட்டு நம்ம ஜாதிகார பிள்ளை மாதிரி இல்ல, இவங்க பூரா ஒரு மார்க்கமா இருக்காங்க சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே இது நாங்களும் சொல்லுவோம், இவங்க ரிலேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா பார்ட்டிஸ் எல்லாம் பிளவுஸே போட மாட்டாங்க, இவங்க சைடே வந்து ஒரு வித்தியாசமா இருப்பாங்க. அது நாங்களும் சொல்லுவோம்ல கையால. சோ நாங்க ரெண்டு பேரும் ஒத்து போனனால எங்க ஃபேமிலியிலே ஒத்துக்கிட்டாங்க. பட் சொந்த பந்தங்கள் சில பேர் வரல, சில பேர் வந்திருந்தாங்க. வந்திருந்த வரைக்கும் ஓகே தான். நமக்கு வந்து கல்யாணம் பண்ணி நம்ம வாழ போறோம், நமக்கு பிடிச்சவங்களோட தான் வாழ போறோம். சொந்த பந்தத்துக்காக நம்ம வாழ்க்கை கிடையாது. சோ நமக்கு பிடிச்சவங்க கூட வாழ்ந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையும் சூப்பரா இருக்கும். சோ அதனால இருக்க இருக்கு இருக்கு வாங்க 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 எடுத்து பாப்போம். கீர்த்தி பாத்தீங்களா ஏதோ ஒரு பெட்டியை தூக்கிட்டு வர்றாங்க, பணப்பெட்டி நினைக்கிறேன். அது எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல. இவர் வந்து எங்களோட மாமா, எங்களோட என்னோட தாய் மாமா. கீர்த்தியோட லுக்க பாத்தீங்களா, ஒரு டெரர் இருக்கு பாருங்க. நான் சிரிக்கவே மாட்டேன், எல்லாருமே என்ன பார்த்து முறப்பாங்க. ஒரு டெரரான ஒரு கும்பிடா இருக்கா? டெரர் இல்ல, பயத்தோட கும்பிடு. உனக்கு என்ன தெரியும், இந்த போட்டோல பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு கும்பிடு போட்டு நிக்கிறேன், இது எவ்வளவு தெனாவட்டா உட்கார்ந்து இருக்குன்னு பாருங்க. இவங்களோட ஆளுங்க எல்லாருமே வந்து கும்பிடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒத்து போகாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. நீங்க வேற நான் பாட்டுக்கு இருக்கேன், கண்டுக்கவே மாட்டாது. ஏதாச்சும் ஒரு போட்டோல பாக்குதான் மட்டும் பாருங்களே, நான் பாட்டுக்கு இருக்கேன். சந்தானத்தையும் குங்குமத்தையும் தொட்டு வச்சு 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 கைய புண்ணாக்கி விட்டாங்க பாருங்க. இதெல்லாம் கீர்த்தியோட ஃபேமிலி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஃபுல் மேக்கப், கிழவிகள் வரைக்கும் எல்லாருமே, கிழவிகள் முதல் குமரிகள் வரை ஃபுல் மேக்கப் தான். உண்மையை தானே சொல்றேன் கையால பாருங்க. கீர்த்தி மாதிரியே ரொம்ப நல்ல டைப்பு, சைலண்டா இருப்பாரு, ரொம்ப கேரிங்கா இருப்பாரு. கீர்த்தி மேல வாசக்கார அண்ணன். இதுவும் ஃபுல்லாக வந்து கீர்த்தியோட சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு. சரி சரி போதும் போதும். தெரியுதா? தெரியுது தெரியுது. ம், தெரியணும். அப்படி தான் சித்தி அக்கா. ஃபுல் சைஸ் ஃபோட்டோ, ஒரே ஃப்ரேமு. இங்கே பாருங்க, ஒரே சிரிப்பு தான் போங்க.
அப்படிலாம் இல்ல, நானும் எப்பயுமே சிரிப்பேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எங்க ஏரியா ஆளுங்க, எங்க ஏரியா கோஷ்டின் கூட சொல்லலாம். தேவையில்ல, பார்த்தாலே தெரியும் மக்களுக்கு. மக்களுக்கு இதெல்லாம் எங்க ஏரியா, எங்க அண்ணன், என் தம்பி எல்லாருமே இந்த ஃப்ரேம்ல இருப்பாங்க, எங்க அக்கா எல்லாருமே இருப்பாங்க. எல்லா பாட்டிக்கும் பாத்தீங்கன்னா காதல். என்னோட அம்மா, அடுத்து வர்றதெல்லாம் வந்து இது கீர்த்தியோட அக்கா நினைக்கிறேன். என்ன கரெக்டா? இது எங்க அம்மா. எங்க அம்மா வந்து எங்க அம்மா மாதிரி இருக்க மாட்டாங்க, அக்கா மாதிரி இருப்பாங்க. ரொம்ப குட்டி பொண்ணா, அழகா. இதுல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் எங்க அம்மா வந்து ரொம்ப அழகா. கீர்த்திங்க அம்மா நல்ல கேரக்டர். எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க லவ்வுக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் ஊர்ல இருந்து வந்திருந்தான், சென்னையிலிருந்து. இது வந்து என்னோட அண்ணன் அண்ணி அவங்களோட குட்டீஸ். எங்க அண்ணனும் நீனும் எப்படி இருக்க பாத்தியா? பயங்கரம். நீ பாருங்கண்ணா ஒரு மாதிரி நிக்கிறேன், ரவுடி மாதிரியே இருக்கு. இவங்க எல்லாம் எங்க ஃபேமிலிஸ், சித்தப்பா சித்தி, அண்ணே அண்ணி, இதெல்லாம் அக்கா அக்கா பிள்ளைங்க. நீங்க பாருங்க, எஜமான் காலடி மண் எடுத்து ஒரே பொன் சிரிப்பு. இந்த மாதிரி ஒரு பொன் கிடைக்கிறதுக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கணும்னு சிரிக்கிறாங்க. ஆமா, அது ஒண்ணுமே உண்மைதான். இது கீர்த்தி அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ். கீர்த்தியோட ஃப்ரெண்டு மாதிரி இருக்காங்களா? ஆமா. இதெல்லாம் வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. இது பக்கத்து வீட்டுக்காரவங்க இந்த மாதிரி. இது வந்து எங்கள் ஏரியா, எங்கள் மாமா, என் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துருந்தாங்க. கோட்டை கலட்டிட்ட போல. ஆமாம், எவ்வளோ நேரம் போகிறது, கசகசன்னு இருக்குமா இல்லையா? இது அப்பாவோட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே. என்னோட கல்யாணத்துக்கு வந்து எங்கள் மாமா, அத்தை, அக்கா, தம்பி, சித்தப்பா, சித்தி, இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தோம். எல்லாருக்குமே எடுத்து கொடுத்துருந்தோம் ட்ரெஸ்ஸு. எங்கள் சொந்தக்காரவங்க சைடு எல்லாத்துக்குமே எடுத்து கொடுத்துருந்தோம். ரிசப்ஷனில் அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் கொடுத்துட்டு அடுத்த நாள் அவங்கள யாரையுமே போடுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்துருந்தோம். இவங்க எல்லாருமே எங்களோட ரிலேட்டிவ்ஸ். ஏறுங்க கிழவிகள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் எடுத்திருந்தோம். எங்க பாட்டி தெரியும், வித்தியாசம் தெரியும். இவங்க எல்லாம் எங்க வீட்டு கோஷ்டிகள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் கொடுப்பாங்க. அத ஒரு போட்டோ. இந்த கிழவிதான் பயங்கர ஸ்ட்ராங். அடுத்து இது எங்க வீட்டு எல்லா குட்டீஸும், இங்கே எங்கள் அண்ணன் பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க, எல்லாரோட பிள்ளைங்களும் இருப்பாங்க. இதுதான் எங்கள் அம்மாவோட அம்மா. பாட்டு ஸ்ட்ராங்கான கிழவி, பயங்கர ஸ்ட்ராங். பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்கள் வந்தீங்கன்னா மூக்கிலே குத்துவாங்க. பாட்டு பயங்கரமாக இருக்கும். எங்கள் கிழவி செம்ம ஸ்ட்ராங்கு. ஒரே மஞ்சள், என்ன ஒரு அழகு இந்த கரடி மூஞ்சனுக்கு. வாருங்க என்ன ஒரு பாசம் கீர்த்திக்கு. இது இத்துடன் என்னது ரிசப்ஷன் போட்டோ வந்து நிறைவடைந்தது. அடுத்து நம்ம கல்யாண ஆல்பத்துக்கு போகலாம். இந்த மேரேஜ் ஆல்பம் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற பீப்புளும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.